ஆன்மீக பூமி அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மகா பெரிவா அனுபவத்தை பார்க்குற வரிசையில் வளவனூர் கிராமம், அது ஒரு டவுன்ஷிப்பு, விழுப்புரத்துலேருந்து புதுச்சேரி மார்க்கத்தில் இருக்குது. 4 வீதிகள் கொண்ட ஒரு அக்ரஹாரம். மேற்க பெருமாள் கோயில், கிழக்க சிவன் கோயில், தெற்கு எல்லையில் அம்மன் கோயில், வடக்கு புறத்தில் ஒரு குப்பம். அந்த குப்பத்தில் முருகன் கோயில். ரொம்ப கட்டுக்கோப்பான இடம். ஜனங்களோ விழா கோலம், எப்போ பார்த்தாலும் கோயில் சாப்பாடு அப்படின்னு ஒரு ஒரு ஃபங்க்ஷனையும் அண்ணா எடுத்து செய்வா. ஆடிப்பூரம், தைப்பூசம், சிவராத்திரி, நவராத்திரி, இப்படி எல்லாம் ஆன்மீகமாக நன்னா தழைச்சி இருந்தது அந்த ஊர். நம்ம பெரியவா அவதரித்த இடத்துக்கு வெகு அருகில் வரை இருக்குது இந்த ஊர் வளவனூர். 1948 வருஷம் பெரியவா கிட்டத்தட்ட ஒரு மாதம் கேம்ப். அந்த அக்ரஹாரத்தில் தினமும் பூஜை. அங்கே ஒரு பெண்ணை ஆற்றுல குளியல் போடுவா ஸ்ரீ மகா பெரியவா. அந்த ஏரி வழியாக தினமும் மேனாவில் பயணம். ஊரே கோலாகலம் பூண்டிருந்தது. கிழக்கு அக்ரஹாரத்தில் MVK சாஸ்திரின்னு மடத்து முத்ர அதிகாரிகள்லாம் உண்டு. அந்த ஸ்ரீமட நிர்வாகம், நல்ல காரியங்கள் இதெல்லாம் மக்களுக்கு போய் சேரணும்னு இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தது. ஏகாதசி அன்னைக்கு புராணம் வாசிக்கிறது, சிறு சிறு உபன்யாசம் பண்ணுறது, வேதங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, இப்படியெல்லாம் பெரியவா செஞ்ச ஏற்பாடு தான். அப்போது மடத்துக்கு வருமானமே போராது. எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும், என்னோட தம்பிக்கு ஒரு 8 வயசு இருக்கும். அம்மா தனியாக, கஷ்ட ஜீவனம்தான், ஆனால் ரொம்ப பெரிய கண்டிப்பு அம்மா. பெரியவா வந்துட்டா அப்படின்னாலே தினமும் பூஜைக்கு தும்பப்பூ பறித்து காலையிலேயே கொண்டு போய் கொடுப்போம். ஒரு நாள் பெரியவா எங்கள் இருவரையும் அழைச்சா, பசங்களா நாளைக்கு வரும்போது எனக்காக இருவரும் மொட்டை போட்டுண்டு பூ எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னான். நான் சும்மா இல்லாமல் எங்கள் அம்மா சொன்னதைத்தான் செய்வோம் நாங்கள் அப்படின்னு வேற சொல்லிட்டோம். மாதுஸ்ரீ ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்னு மகா பெரியவா சொன்னான். வீடு திரும்பி வந்ததும் அம்மா கிட்ட நடந்ததை சொன்னோம். உடனே மொட்டை போட ஏற்பாடு செஞ்சுட்டா அம்மா. மறுநாளைக்கு மொட்டையை போட்டு பூவோட பெரியவா முன்னாடி நிற்கிறோம். பலே பலே, இப்போதான் சமத்து பசங்க, இன்னையோட உங்கள் கஷ்டங்கள்லாம் தீந்து போச்சுடா பசங்களா. கண்ணப்பா பசங்கன்னா சும்மாவா? உங்கள் அப்பாவும் நானும் ஒரே ஸ்கூலில் படித்தோம். ஒரு சமயம் மாந்தோப்பில் மரத்தில் ஏறி மாங்காய் பறிக்கும்படி நான் சொன்னேன். அவனை நான் தான் மரத்தில் ஏற்றி விட்டேன். அவனும் மரத்தில் ஏறி மாங்காய் பறிக்க ஆரம்பித்தான். நான் விளையாட்டா தோட்டக்காரன் வராண்டா அப்படின்னு சொல்லிட்டேன். மரத்து கிளையிலிருந்து கீழே குதித்து ஒரே ஓட்டம் எடுத்தோம். அவனோட விதி அப்படி கல்யாணம் காட்சி அப்படின்னு செட்டில் ஆயிட்டான். என்னோட விதி இப்படி ஆச்சு. அன்றைய தினத்திலிருந்து எங்கள் குடும்ப கஷ்டங்கள்லாம் நிறையா குறைய ஆரம்பிச்சது எங்களுக்கு தெரிஞ்சுது. ஸ்ரீ மகா பெரியவா மட்டும் அன்னைக்கு எங்கள் கிட்ட கூப்பிட்டு, மொட்டை போட்டுக்கோங்கடா பசங்களா, மொட்டை போட்டு நாளைக்கு பூ எடுத்துட்டு வாங்கோடா பூஜைக்கு அப்படின்னு அந்த சொன்னதை எங்கள் அம்மா கிட்ட சொன்னதும், எங்கள் அம்மாவும் பெரியவா சொன்னதை கேட்டு எங்களுக்கு அவ்வாறு செஞ்சு மறுநாளைக்கு அந்த பூவையும் கொடுத்து அனுப்பினா. ஸ்ரீ மகா பெரியவாளோட பக்த எங்கள் அம்மா. அது என்ன சொன்னாலும் உடனே கேட்டு அந்த கிராமத்தில் பூஜை பண்ணுவாள், நிறையா கைங்கரியங்கள் பண்ணுவாள் எங்கள் அம்மா. எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை மகா பெரியவா மூலமாக, கஷ்டமில்லாத வாழ்க்கை எங்களுக்கு கிடச்சது அவரோட கிருபை. மகா பெரியவா மகா பெரியவா தான் அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேருமே சொல்லி நமஸ்காரம் பண்ணி சந்தோஷப்பட்டு ஆற்றுக்கு வந்தோம். எங்கள் கஷ்டங்கள்லாம் தீந்தது.
இந்த பதிவு கேட்டு இருக்கிறவா நமக்கும் எல்லா கஷ்டமும் ஓடி போயிடும். அவர் சொல்றத நாம கேட்டோம்னா அன்பா ஒரு நாமா விளக்க ஏத்தி ரெண்டு நிமிஷம், கார்த்தால ரெண்டு நிமிஷம், சாயங்காலம் ரெண்டு நிமிஷம், சிவ 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 சிவா ராம 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 ராமா, இதுதான். இது சொன்னாலே போறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும், ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.